வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 8 பார்க்க போகிறோம். அந்த குறிப்பேட்டு பதிவில் போன வீடியோவில் வந்து அந்த 3 விதிமுறைகள் சொன்னேன். இப்போ அதை வச்சு நம்ம போடலாம். நான் ஒன்றொன்றுத்துக்கும் நான் வந்து அது என்ன கணக்கில் வருது, அதுக்கு என்ன விதிமுறைன்னு சொல்கிறேன். முதல்ல முதல் என்ட்ரி வந்து ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 80,000 ரூபா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அது என்ன கணக்குன்னு பார்க்கணும், என்ன வகைப்பாட்டில் வருதுன்னு பார்க்கணும். ரொக்கம் என்ன கணக்கு? சொத்து கணக்கு. யார் கொடுத்தாங்க? முதலாளி ஜெயசீலன் என்பவர். அவர் என்ன கணக்கு? தனிநபர் கணக்கு. இதை முதல்ல நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ ரொக்கமுக்கு என்ன விதிகள்? அதிகமானால் பற்று பண்ணும், வெளிச்சல்னால் வரவு பண்ணும். இப்போ இது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதும் பிஸ்னஸோட கணக்கில் தான் பார்க்கணும். நம்ம அவங்களுடைய பார்வையில் பார்த்தோன்னா 80,000 ரூபா பணம் வந்திருக்கு, கரெக்டா? கொடுத்தது யார்? தனிநபர் கணக்குக்கு என்ன விதி? பெறுபவரை பற்று செய்யணும், அதாவது பிபி டிவின்னு சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? எழுதிடுறேன், முதல் முறை எழுதிடலாம், பிபி டிவி, கரெக்டா? பெறுபவரை பற்று செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். அப்போ ஜெயசீலன் தான் கொடுத்துருக்காரு, அப்போ 80,000 ரூபா அவரை வரவு பண்ணும். அப்போ இதுக்கு வந்து என்ன குறிப்பேடுனா, சொத்து கணக்கு பற்று பண்ணிட்டு ஜெயசீலன் அதாவது முதலீடு கணக்கை வரவு பண்ணும். அதை என்ட்ரியை போட்டுல வாங்க. ரொக்க கணக்கு பற்று. வரவின கணக்கு, கரெக்டு. முதலீடு கணக்கு வரவு 80,000 ரூபா. இப்படி தான் என்ட்ரி போடணும். அதுக்கு குறிப்பு எழுதிடணும். 80 போட்டுட்டு ஜெயசீலன் 80,000 ரூபா கொடுத்து தொழில் தொடங்கியது, கரெக்ட். நமக்கு அந்த எக்ஸலில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டைப் பண்ணுறதுக்கு. செய்து கரெக்டாக இருக்காது. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது, ரொக்க கணக்கு பற்று, முதலீடு கணக்கு வரவு 80,000 ரூபா. இப்போ பணம் வந்திருக்கு, அதில் ஒரு பாதி பணத்தை எடுத்து வங்கிக்கு கொடுக்குறாரு. வங்கி என்ன கணக்கு? தனிநபர் கணக்கு. ஏன்னா என்ன சொன்னேன், வங்கிக்குள்ளே இருக்கிற பணம் வந்து சொத்து கணக்கு, ஆனால் அது யார்கிட்ட இருக்குன்னா இந்த பேங்க்கில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் வங்கி வந்து தனிநபர் கணக்கு, ரொக்கம் வந்து சொத்து கணக்கு. இதை ஒன்று நீங்கள் எழுத வேண்டாம் நீங்கள், ஆனால் இதை மனசில் வச்சுக்கணும். வச்சுட்டா தான் நமக்கு என்ட்ரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெறுபவரை பற்று செய்யணும். அப்போ வங்கி கணக்கு பற்று, வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். ரொக்க கணக்கு 40,000, அதாவது 40,000 ரூபா 80,000 ரூபா கொடுத்தாரு, அது பற்று பண்ணியாச்சு. அதிலேருந்து பாதி பணம் பேங்க்குக்கு போனதுனால அதை நம்ம வரவு பண்ணிட்டா இப்போ மிச்சம் 40,000 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா ரியல் பொசிஷன் என்ன? கல்லாப்பட்டியில் 40,000 ரூபா இருக்குது, பேங்க்கில் 40,000 ரூபா இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 80,000 ரூபா, முதலீடு கணக்கு 80,000 ரூபா. சரியாயிடுச்சாது. ஓகே, இது ரொம்ப டைம் ஆகும் பிள்ளைக்கு ஒன்றுனா போட்டால், ஆனால் ஒன்றுனா இப்படி தான் போடணும். நம்ம இந்த மேலில் இருக்கிறத எழுத வேண்டாம் நீங்கள், மனசில் வச்சுட்டா போகிறோம். ரொக்கத்துடன் கொள்முதல் செய்தது, ஓகே. கொள்முதல் என்ன கணக்கு? பெயரளவு கணக்கு.
ரொக்கம் பாத்திரம் ஏற்கனவே சொத்து கணக்கு. இப்போ அதனுடைய விதிமுறை என்ன? எதெல்லாம் வந்து செலவும் நஷ்டமும் வந்து பற்று பண்ணும் கொள்முதலாக இருந்தால். இப்போ கொள்முதல் பற்று பண்ணும் 5000 ரூபா பண்ணிட்டு ரொக்கம் வெளி செல்வது, சொத்து கணக்கில் வந்து உள்வருவதை பற்று செய்யணும், வெளி செல்வதை வரவு செய்யணும். ரொக்க கணக்கு 5000 ரூபா ஓகேயா? இதுவே நிறைய டைம் வர்றது போல இருக்குது. ஸோ என்ட்ரி போட்டாச்சா, அடுத்தது இன்னும் 2 என்ட்ரி பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ட்ரி நம்ம போட்டு தான் ஆகணும். லிப்டன் நிறுவனத்தில் கடனுக்கு கொள்முதல் செய்தது, ஓகே, இது வந்து கடன் ரொம்ப முக்கியமாக ஆகணும். கொள்முதல் வந்து பெயரளவு கணக்கு, ஓகே. இது ரொக்கம் கொடுக்கல, லிப்டன். லிப்டன் என்ன கணக்கு? கரெக்ட், தனி நபர் கணக்கு. பணமாக கொடுத்துருந்தா பணம் ரொக்க கணக்கு, தனி நபர்னால இப்போ கொள்முதல் கணக்கை பற்று பண்ணும். ஏன்னா அது வந்து வாங்கியிருக்கு, பொருள் வாங்கியிருக்கு, சரியா? இப்போ கொடுத்தது யார்? தனிநபர் கணக்கு என்ன விதிமுறை? பெறுபவரை செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். இப்போ லிப்டன் தான் கொடுத்துருக்காரு. லிப்டன் கம்பெனி வந்து 5000 ரூபா. ஓ, எல்லாத்துக்கும் நம்ம இது எழுதணும், குறிப்பு எழுதணும். நான் எழுதலை, நீங்களை எழுதிருங்க. என்ன ஒன்று இடத்துக்கும் வந்து இந்த மாதிரி லிப்டன் நிறுவனத்தில் கடனை கொள்முதல் செய்து 5000 ரூபான்னு எழுதணும் ஒன்று இடத்துக்கும், ஓகேயா? அடுத்தது ஜாய் என்பவரிடம் ரொக்கத்திற்கு வித்தது. ஆ, ஓகே, இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கான சம் என்ட்ரி. இப்போ மொத்தம் இதில் 3 விஷயம் இருக்குது. ஜாய் என்பவர், கமா போட்டுறேன், கமா போட்டு ரொக்கம், அப்புறம் வித்தது விற்பனை. ஓகே, இப்போ நம்ம வந்து பணம் வாங்கிட்டதுனால நமக்கு அவர் ஜாயங்கவர் என்பவர் நம்ம புக்ஸில் வர வேண்டாம். அதுதான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்க, பணம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேர், விலாசம், ஃபோன் நம்பர் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அதாவது கிஃப்ட் தரதாக தான் கேட்பாங்க. ஆனால் தினப்படி நீங்கள் ஒரு 10 பேர் வாங்கினான்னு வச்சுவாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ காய்கறியிலையோ, யார்ட்டுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் பணம் தராமல் போயிட்டாருனா அவருடைய பேர் ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க, கரெக்டாக? அதனால் இது ரொக்கத்துக்கு கொடுத்ததுனால இதை ஜாய் என்பவர் இதில் பிக்சர்லேயே வரமாட்டார். அவர் சீன்லேயே கிடையாது அவர். அப்போ உள்ளே வந்தது ரொக்க கணக்கு பற்று பண்ணும், நான் உள்ளுவருவது பற்று பண்ணும், அப்புறம் விற்பனை என்ன கணக்கு? பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கில் வந்து வருமானத்தை வந்து வரவு பண்ணணும். அப்போ விற்பனை கணக்கு, ஓகே. அங்கே நான் இதுக்கும் ஜாய்க்கும் சம்பந்தம் இல்லை. அவர் கடனுக்கு வாங்கிந்தாதான் நம்ம வந்து ஜாய் அக்கௌண்ட்டை வந்து பற்று பண்ணணும். கடனுக்கு வாங்காத பணம் கொடுத்துறதுனால அவருக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் நல்ல கஸ்டமர், அவர் பொருள் வாங்குறாரு, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம புக்ஸில் வந்து ஜாய் பேர் வர வேண்டாம், ஏன்னா பணம் கொடுத்துட்டார் அவர், சரியா? இது சம்பளம் ரொக்கமாக வழங்கினது. சம்பளம் என்ன கணக்கு? பெயரளவு கணக்கு. ரொக்கம் எழுத வேண்டாம், இனிமேல் தெரிஞ்சு போச்சு நமக்கு ரொக்கம் வந்து சொத்து கணக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன என்ட்ரி வரும்? கரெக்ட், நம்ம வந்து செலவையும் நஷ்டத்தையும் பற்று பண்ணோம். அப்போ சம்பளக்கணக்கு பற்று பண்ணிட்டு ரொக்கம் வெளில போயிருக்கு. அப்போ ரொக்க கணக்கு வந்து வரவு பண்ணும் 5000 ரூபா. இது வந்து செலவு. இது ஆக்சுவலாக அப்படி போட போட நமக்கே தெரிஞ்சிடும் எதெல்லாம் வந்து செலவு. செலவுனாலே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும்.
விற்பனைனா கிரெடிட் ஆகிடும், அதாவது பற்று வரவு. சரியா? அடுத்தது இன்னும் மூணு என்ட்ரி தான் இருக்குது. லிப்டன் நிறுவனத்திற்கு காசோலை மூலம் பணம் செலுத்தியது. ஆ ஓகே, நம்ம கடனுக்கு வாங்கினோம் கரெக்டாக லிப்டன்லேருந்து. இப்போ லிப்டன் என்ன கணக்கு? தனி நபர் கணக்கு. அப்புறம் காசோலை என்ன கணக்கு? ஆ இதுதான் ட்ரிக்கு. காசோலை வந்து அதுவும் தனி நபர் தான். இது கொஞ்சம் டைம் ஆகும் புரியறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து பேங்க்கை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு தனி நபர்னு பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம. ஏன்னா பேங்க்னால் நமக்கு பணம் சொந்தம்னு நம்ம நினச்சிட்டுருப்போம். ஆனால் என்ட்ரி போடும்போது வந்து பேங்க் வந்து தனி நபர் தான். அப்போ பெறுபவரே பற்று செய்யணும். லிப்டன் கம்பெனியை பற்று என்ன வெளியில் போகிறது? அது தருபவரை வரவு செய்யணும். தனிநபர் கணக்கில் என்ன விதிமுறை? பெறுபவரை பற்று செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். இங்கே ஒரு தருபவரா, அது ஏன்னு சொல்கிறேன்னா. ஓகே, எவ்வளோ கடன், எவ்வளோ வாங்கினது? 10,000 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போ ஏன் வந்து வங்கி கணக்கை வந்து தருபவர் சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த லிப்டன் கம்பெனிக்கு காசாலை கொடுத்துட்டீங்க, அதாவது செக் கொடுத்துட்டீங்க. அவர் என்ன பண்ணுவார்? அந்த செக் எடுத்துகிட்டு பேங்க்கில் போவார், அதாவது உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு அவர் அதை டெபாசிட் பண்ணலாம், இல்லாட்டி அதை கேஷாக வித்ட்ரா பண்ணேன்னா. அப்போ அந்த கேஷ் கொடுக்கறது யார்? கரெக்ட், வங்கி. அதனால் தருபவர் வந்து வங்கி. இந்த இடத்துல பெறுபவர் லிப்டன், தருபவர் இது ரெண்டுமே தனிநபர் கணக்கில் வருது, அதாவது ரொம்ப ரேராக தான் வரும். சரியா? அப்புறம் அரைக்கலன் வாங்கியது ரொக்கத்திற்கு. ரொக்கம் நமக்கு தெரியும், அரைக்கலன்கிறது சொத்து. சொத்து கணக்கு வந்து ரொம்ப ஈஸி போடுறது. உள்ளுறதை பற்று செய்யணும். இப்போ அரைக்கலன் அது பெரிய ரே வரும். அரைக்கலன் பற்று ரொக்கம் வெளியில் போகிறது. உள்ளுறதை பற்று செய்யணும், வெளி செல்வதை வரவு செய்யணும். கரெக்டா? இன்னும் எவ்வளோ என்ட்ரி இருக்குது? இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. மின் கட்டணம் ரொக்கம் செலுத்தியது, இதுவும் ஈஸி தான். மின் கட்டணம் என்ன கணக்கு? பெயரளவு கணக்கு. ஏன்னா அது வந்து எல்லா வரவு செலவும் வந்து பெயரளவு கணக்கு தான். நமக்கு எதெல்லாம் உரிமை கொண்டாடலாமோ அது மாத்திரம்தான் சொத்து கணக்கு. யாரை நம்ம கை காட்டலாமோ அந்த தனிநபர் கணக்கு. சரியா? ரொக்கம் தான் சொத்துக்கு நமக்கு தெரியும் நமக்கு. அப்போ இதுக்கு என்ட்ரி வந்து மின் கட்டணம் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு. ஏன்னா பணம் வெளியில் போகிறது 1,000 ரூபா. கடைசியாக என்னது? நீங்கள் அரைக்கலன் வாங்கினீங்க, அதுக்கு காப்பீடு வந்து 300 ரூபா. அப்போ காப்பீடுங்கிறது என்னது? செலவு. கரெக்டு, காப்பீடு. சரி, எதெல்லாம் வந்து சொத்து கணக்கு இல்லை, தனிநபர் கணக்கு இல்லைன்னா அது பேரளவு கணக்குங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். என்ன வங்கியை வந்து அப்போ செலவை வந்து பற்று செய்யணும். இப்போ காப்பீடு கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செக் கொடுப்பீங்க, அவர் செக்கை உங்கள் பேங்க்கில் கொடுத்தாருன்னா அந்த பேங்க்கு பணம் தரும். அதனால் தருபவர் அவர். செலவை வந்து பற்று செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். ஓகேயா? ஸோ 10 என்ட்ரியை போட்டாச்சு. சாரி, இது ரொம்ப டைம் ஆச்சுது. இந்த என்ட்ரியை நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் பாருங்கள். இது ஒரு கணக்கையும் வந்து எது வந்து பெயரளவு கணக்கு, எது சொத்து கணக்கு, எது தனிநபர் கணக்குங்கிறத வந்து முதல்ல பார்த்துட்டு அதுக்கு என்ன விதியை உண்டோ அந்த விதியை நம்ம பின்பற்றினா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ஈஸியாகிடும். அந்த பெயரளவு கணக்கு மாத்திரம் எதெல்லாம் வந்து சொத்து கணக்கு இல்லாட்டி தனிநபர் கணக்கு இல்லையோ அது பேரளவு கணக்கு. அந்த பேரளவு கணக்கு வந்து எல்லாமே லாபம் நஷ்டம்தான். சரியா? எடுத்துக்காட்டை போட்டு பாருங்கள்.
சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கண்ணே. தேங்க்யூ.